வணக்கம். இப்போ வந்து கேரளாவில் வந்து ரைக்கி மாஸ்டர்ஸ், பிராணி ஹீலர்ஸு, பெரிய டாக்டர்ஸு, இவங்க அக்கு ப்ரெஷர் அக்குலாம் நம்மகிட்ட படிக்கிறாங்க. என்ன இதுன்னா, அவங்க எனர்ஜி ட்ரீட்மெண்ட் பவரை என்ஹான்ஸ் பண்ணும். என்னது ட்ரீட்மெண்ட் பவரை என்ஹான்ஸ் பண்ணுறது எப்படின்னு உள்ளது தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நம்ம ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன், நம்ம என்ன பண்ண போகிறோம்னு உள்ளது. இப்போ வந்து அக்கு ப்ரெஷர் ஹீலிங் டச்சு, ஹீலிங் வந்துட்டு டச்சுன்னா பழைய காலத்தில் ஜீசஸே ஹீல் பண்ணியிருக்கிறாரு. ஜீசஸ் நிறைய லெப்ரஸிய மாதிரி முதலாக கிளியர் பண்ணி தொட்டால் கிளியர் ஆகுது. இப்போ சிங்கப்பூரில் ஒரு ஆள் ரொம்ப ஃபேமஸ், என்ன இந்த விரலை கொண்டு தான் பாரு, அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரான வகைகள் போயிடுது. நான் இப்போ ஸ்ரீலங்கா போனேன், அங்கே போனால் என்னாச்சுன்னா எனர்ஜி ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் இதுதான். அப்போ இதில் என்ன ஹீலிங் டச் என்ன, அதை வந்து எப்படி போகுது சரியாதுன்னு, நீங்கள் உங்கள் உடம்புல உள்ள எனர்ஜி பேஷண்ட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு கிளியர் ஆகுது. இப்போ நான் வந்து கேரளாவில் ஒரு இடத்துல கிளாஸ் எடுக்க போனேன். அவர் எம்பிபிஎஸ்ல படித்த டாக்டர், இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாரு. இப்போ அவர் ஆர்ஓ ஸ்கேனர் வச்சுருக்கிறாரு. இப்போ வரக்கூடிய பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் பேஷண்ட்டு, 4.5 அடி ஆர்ஓ டெவலப் ஆனால் நோய் போயிடுது. அப்போ அவர் இன்டெரக்டாக என்ன பண்ணார், அந்த வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறாரு, நோய் போயிடுது. அதெல்லாம் இந்த பிரின்சிபிள் தான். அது ஆக்சுவலி இது வந்து நம்ம சித்த யோகா, சிவ யோகாவில் உள்ள பிரின்சிபிள். இந்த பிரின்சிபிள் படி இது எங்கே உங்களுக்கு அக்யூ ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் மாத்திரம் இல்லை, இவங்களுக்கெல்லாம் எப்படி உதவும், அவங்க எப்படி எனர்ஜியை சேனலைஸ் பண்ணி கைக்கு கொண்டு வராங்கன்னு உள்ள டெக்னிக்காகும் இதை படிப்படியாக முதல்ல ரெஃபர் செய்து பின்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ நமக்கு 36 தத்துவம்ல 66 தாத்வீகம் சொல்லிட்டு இருக்கு, 96 தத்துவம் வேர்ல்டில் இருக்கு, யூனிவர்ஸில். அந்த 96 தத்துவம், அதாவது அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உண்டு, நம்மளோட உடம்புல எல்லாமே இருக்குது, அங்கே உள்ள தத்துவம். அப்போ அந்த தத்துவம் விரிஞ்சு கிடக்குது, அந்த எனார்மஸாக விரிஞ்சு கிடக்கக்கூடிய தத்துவத்தை முதல்ல நீங்கள் உடல் அளவில் சுருக்கி கொண்டு வரணும். முதல்ல சுருக்கி சுருக்கி எப்படி வந்து சுஷும்னாவில் கொண்டு வரணுன்ற டெக்னிக். சுஷும்னாவில் வந்த பிறகு உங்கள் உடம்பு ஃபுல்லாக இந்த சிவா எனர்ஜி பாயும். இந்த சிவா எனர்ஜின்னா ஃபைனல் ஆஸ்ட்ரல் எனர்ஜி. இந்த எனர்ஜியை எப்படி நீங்கள் கொண்டு வந்து கைக்கு உங்கள் உடம்புக்கு உள்ளாக கொண்டு வந்து ஹீலிங் பயன்படுத்தலாம்னு உள்ளதான் இப்போ உள்ள விளக்கம். அப்போது இந்த 36 தத்துவம்னு உள்ளதை நம்ம அடுத்த சுருக்கி வந்து வெறும் 36 தத்துவம், 96லேருந்து 36 வரணும். அப்போ வந்து இது வந்து இந்த 36+60 வந்து அப்போ வந்து 96. இந்த இதில் நீங்கள் அடுத்த நிலைக்கு வரும் 36 தத்துவங்கள். 36 தத்துவங்கள்னு வர டைமில் 24 ஆத்ம தத்துவம், 7 வித்யா தத்துவம், 5 சிவ தத்துவம். இந்த சிவ தத்துவம் வந்தால் தான் அந்த எனர்ஜி உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அப்போ ரிலீஸ் ஆகணும்னா இந்த 36 24 தத்துவத்தை கிராஸ் பண்ணுவது எப்படி, ஏன்னா மூலாதாரத்திலேருந்து விசுத்தி வரை கிராஸ் பண்ணால் இந்த 24 தத்துவம் கிராஸ் ஆகும். ஏன்னா மூலாதாரத்து விசுத்தி வர உங்கள் பஞ்சபூதங்கள் இருக்குது, பஞ்சபூதங்களோட குணங்கள்னு தன்மாத்திரைகள், அதை பிடித்து உணரக்கூடிய ஞானேந்திரியங்கள். அப்போ இந்த ஞானேந்திரியங்களுக்கு இதுவும் தாண்டி உங்களுக்கு ஆத்ம தத்துவம், கர்மேந்திரியம், ப்ளஸ் 4 சித்தம் புத்தி மனங்கிற 24 தத்துவத்தை நீங்கள் கிராஸ் பண்ணணும். அப்புறம் இன்ஸ்டிடியூட் ஆச்சு போனால் 7 தத்துவம், 7 தத்துவத்துக்கு பேர் வித்யா தத்துவம். அதாவது இந்த தத்துவம் கிராஸ் பண்ணால் உங்களுக்கு படிக்காமலே அறிவு வரும், படிக்காமலே அறிவு. ஒன்று படிக்காமலே கூட அறிவு வரணும்னு பல சித்தர்கள் எந்த காலேஜில் படித்தாங்க, எது யூனிவர்சிட்டியில் படித்தாங்க, அவங்க வந்து உள்ளேருந்து வரக்கூடிய ஞானம் அகநோக்கு அதுலேருந்து வர. அப்போ அதுக்கு அடுத்த பிறகு சிவ தத்துவம் இங்கே போனால் அது அந்த ஃபைனல் எனர்ஜியில் மெர்ஜ் ஆகணும். அப்போ உங்களுக்கெல்லாம் இந்த ஃபைனல் எனர்ஜியில் மெர்ஜ் ஆனால் தான் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள பவர் இன்ஹான்ஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி உள்ள தத்துவத்துலேருந்து இது வரவிட்டேன். அடுத்து பார்த்தா பஞ்சபூதம், பஞ்சபூதம் எங்கே இருக்குது, உங்கள் உடம்புல இருக்குது, உடம்புல கையிலே இருக்குது. கையில் நீங்கள் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது இந்த நெருப்பு, ஏர், ஆகாசம், இது நெருத்த எர்த்து, இது வாட்டர்னு இருக்குது. இதே மாதிரி உங்கள் ஆதாரங்களில் இந்த நிலம், இது நீர், அக்னி, வாயு, ஸ்பேஸ், இங்கே 4 இருக்குது. அப்போ இந்த ஸ்பேஸ் ஒன்று மூலாதாரத்தில் வந்து நிலம் இருக்குது, அடுத்து சுவாசத்தில் வாட்டர், அடுத்து மணிபூரத்தில் அக்னி, அடுத்து அநாகத்தில் வாயு, இது ஸ்பேஸ். ஒன்றா என்ன நினச்சுன்னா இதில் தத்துவ ரீதியில் இருக்குது. ஒன்றா என்ன மூலாதாரத்தை பார்த்தா மண் இருக்க இருக்காதுன்னு, ஒரு சப்தம் ப்ளஸ் ஒரு சவுண்டு இந்த ரூபத்தில் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து உங்கள் உடம்புல பேலன்ஸில் இருந்தால் தான் நோய் வராது. இம்பேலன்ஸ் ஆகும்போது நோய்கள் வருது. அப்போ அந்த இம்பேலன்ஸை கரெக்ட் செய்வது எப்படி, இதெல்லாம் அடிப்படை இது வந்து பஞ்சபூதம். அப்போது இங்கேருந்து நீங்கள் சுருங்கி சுருங்கி இப்போ 5 இதுக்கு வந்துட்டீங்க. பஞ்சபூதத்தை மேனேஜ் பண்ணது எப்படி, அதில் உள்ள இதுதான் பலவித நோய்கள். ஆயுர்வேதம் எப்படி இந்த பாருங்க, வாட்டர் நிலவும் நீரும் சேர்ந்தால் கபம், அடுத்து இது ஃபயர் வந்து பித்தம், அடுத்து வாதம், இந்த மூணு நேர இக்குலிபிரியத்தில் இருந்தால் நோய் இல்லை. அப்போ அதில் வந்து வித்தியாசம் இருக்கும்போது தான் நோய் வருது நம்ம ஆயுர்வேதம் அந்த சித்தா சாஸ்திரங்கள். அப்போ இதை நீங்கள் இக்குலிபிரியத்தில் வைக்கிறது எப்படின்னு உள்ள சக்கர ஆக்டிவேஷன் ப்ளஸ் முத்திரைகள்.
கூடுனா குறைக்கிறதுக்கும் குறைச்சா கூட்டுறதுக்கு உள்ள டெக்னிக் இருக்கு. இது வந்து அந்த நோய் போயிடும். அப்போ வாதம் பித்தம் கவனம் மூணாக செஞ்சுட்டு இப்போ இனி பார்த்தா இதுதான் இட பிங்கலை சுசும்னான்னு சொல்லிட்டு இருக்கு. இடப்பிங்கலை சுசும்னா இருந்தது மூணாட்டை சொல்லிக்குது. இதுதான் லெஃப்ட் நாஸ்டல் ரைட் நாஸ்டல் பிரீத்திங். கடைசி பார்த்தா அவங்க பிரீத்திங் இது வந்துருக்கு. இந்த எனர்ஜி இப்போ ரெண்டாம் மாதிரி கடைசி பார்த்தா சுசும்னா ஒன்றில் கொண்டு வரும். இந்த சுசும்னையில் ஒன்றில் கொண்டு வந்தால் தான் பழையபடி சிவா எனர்ஜி உங்கள் உடம்பு ஃபுல்லாக பாய். அப்போ இந்த சிவா எனர்ஜி வந்து இதில் வந்து சுசும்னான்னு சொல்லக்கூடியது ஒரு ஆஸ்ட்ரல் டியூப். அந்த டியூப் வந்து இதாக ஒரு டியூப், இதுக்கு உள்ள இன்னொரு டியூப் இருக்குது சித்திர நாடி. இதுக்குள்ள எனர்ஜி போனால் அஞ்சு கலர் விசுவலைஸ் ஆகும். அடுத்தது வந்து இதுக்குள்ள வஜ்ர நாடின்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ள பிரம்ம நாடி. இந்த பிரம்ம நாடிக்குள்ள ஆதாரங்கள் இருக்குது. இந்த ஆதாரங்களை ஏக்கி ஏக்கி தான் நீங்கள் இந்த இதிலேருந்து இப்படி மேலே வர முடியும். ஒரு ஆதாரங்களை சக்கர ஆக்டிவேஷன்களை இப்படி கொண்டு போனால் தான் நீங்கள் இதிலேருந்து இப்படி இப்படி படிப்படியாக மேலே வர முடியும். வரும்போது அந்த சிவா எனர்ஜி உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அந்த சிவா எனர்ஜி வந்த குறை என்னாச்சுன்னா, உதாரணமாக இப்போ இந்த ஆணிலை மாதிரியாக இந்த நாடி சாஸ்திரத்தில் சொல்கிறான், இந்த ஆணிலை மாதிரி இப்போ இப்படி இப்படி நெட்வொர்க்கு இப்படி இருக்கும், இப்படி இருக்கிறது வந்து தொண்ணூற்றாறு இதில் இருக்கும். தொண்ணூற்றாறு தத்துவத்திலையும் சுருக்கி வந்து நீங்கள் எப்படி வரணும், 24 இப்படி சுருக்கி சுருக்கி வந்து கடைசி இடா கெங்கலா சுசுனால வந்து இந்த எனர்ஜி வந்து இதுக்கு வந்து இன்னொரு பேர் சிவநாடி. சிவநாடி அப்போ சிவநாடி ஆகும். அந்த எனர்ஜி இதில் பாயும். பாஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பாய தொடங்கும். அப்போ இப்போ 96 எனர்ஜி சேனலாக இருக்கிற வரைக்கும் இந்த ஒவ்வொரு சேனலும் ஒரு கலர் இருக்கும். கலர் இருந்தால் சாதாரண மனுஷன். நீங்கள் எனர்ஜியை சுருக்கி சுருக்கி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 96 தத்துவத்துலேயும் ஒரே சிவா எனர்ஜி, அது ஒயிட் ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் உள்ள எனர்ஜி பாஞ்சாங்கன்னா உங்கள் பாடி எங்கே எப்போ பார்த்தாலும் அந்த சக்தியை ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய சக்தியை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அக்யூட் பிரஷர் உங்கள் உடம்புலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், நோயாளிக்கு குணம் ஆகும். அப்போ இதை வந்து இப்படி கொண்டு வரங்க ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இங்கே குரு மண்டலம் இருக்குது. இந்த குரு மண்டலத்தில் எனர்ஜி கொண்டது கையை வச்சு டச் பண்ணி நீங்கள் உங்கள் உடம்புக்கும் அப்ளை பண்ணலாம், அடுத்தவங்களுக்கும் அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி இங்கே எப்படி ஒரு முத்திரை இருக்கக்கூடிய கையை வச்சு அந்த கையில் எனர்ஜி டச் ஆகும், அதுவும் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் வந்து இப்போ கிரில்லியன் கேமரா வந்த பிறகு இந்த கையில் இந்த எனர்ஜி ஃபார்ம் ஆகுது படம் முடியும். வலது கையில் வயலட்டு, இடது கையில் கோல்டன் கலர், இப்படியே பல்கமாக இருக்குது. இப்போ இந்த எனர்ஜி அப்ளை பண்ணும்போது இது பேர் ஆஸ்ட்ரல் எனர்ஜி, சாதாரண மனுஷனுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி. பயோ கரண்ட், பயோ கரண்ட் அது சாப்பிட்றதுனாலே இது பண்ணாலும் வருது. இந்த ஆஸ்ட்ரல் கரண்ட்டு சக்கர ஆக்டிவேஷன் வழி தான் வரும். இந்த ஆஸ்ட்ரல் கரண்ட்டு பாயிறது நாடி வழி ஆஸ்ட்ரல் பாடியில். அதில் இப்போ டீட்டெயிலாக சொல்லுவேன். இந்த எனர்ஜி ஹீலர்ஸுக்கு தேவை. எந்த ஹீலராக இருந்தாலும் சரி, அக்குப்ரெஷராக அக்குப்பஞ்சராக என்ன இது ஆயுர்வேதா எது இருந்தாச்சாலும் நீங்கள் கைராசிரா டாக்டர்னெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க டச் பண்ணாலே வந்துடுன்னா எனர்ஜி ஃப்ளோ சும்மா ஒன்றும் மேஜிக் கிடையாது. எனர்ஜி ஃப்ளோ சும்மா கையை பிடிச்சி பார்த்தாலே எனர்ஜி ஃப்ளோ வந்துடும், அவங்களுக்கு சரியாகுது. ஸோ இந்த எனர்ஜி, இந்த ஆஸ்ட்ரல் எனர்ஜியை பல வைப்பது எப்படின்னு பார்க்கணும். இது ஆஸ்ட்ரல் பாடியில் 22,000 நாடியில் பாயக்கூடியது. இந்த எனர்ஜியை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு செல்லிலையும் மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்று இருக்குது. இந்த மைட்டோகாண்ட்ரியா நீங்கள் சாப்பிடக்கூடிய ஆகாரத்திலேருந்தும் வாயுலேருந்தெல்லாம் கரண்டை தயாரிக்குது. அது வந்து நீங்கள் இந்த ஆஸ்ட்ரல் கரண்டை கொடுத்தீங்கன்னா அதை கன்வெர்ட் பண்ணி பயோ கரண்டாக எடுத்துரும். எடுத்து அது ஹீலிங் பவருக்கு யூஸ் ஆகும். இந்த ஒரு இதை வந்து இந்த எல்லா ஹீலர்ஸுக்கும் தேவை. நீங்கள் இப்போ இதை வரைஞ்சி இதை நீங்கள் கூப்பிட்டீங்க, நைட் கிளாஸ் எடுக்கிறோம். இதே மாதிரி எல்லா ஹீலர்ஸும் இதை என்ன அவங்களுக்கு அந்த எனர்ஜி ட்ரீட்மெண்ட் பவர் என்ஹான்ஸ் ஆகும். என்ஹான்ஸ் பண்ணால் தான் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க அவங்களுக்கு. இதுதான் அவுட்லைன். இனி நம்ம வந்து இப்போ ப்ராக்டிக்கல் ஒன்றா பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.